ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழைய வெர்ஷனான டெக்லா தான். இது எல்லாமே ட்ராப்டவுன் பேசிஸில் இருக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புது வெர்ஷன் ஆஃப் டெக்லா. இது எல்லாமே ஐகான் பேஸ்டு. நீங்கள் எந்த ஐகானை செலக்ட் பண்ணி F1 பண்ணாலும் ஹெல்ப் பாப்அப் ஆகும். சரி, நம்ம இப்போது ஃபைல் மென்யூவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைல் மென்யூவில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறது எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இதை மூணு பங்காக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன், சேவ் பண்ணுறது, நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். தேர்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுலேருந்து ரிப்போர்ட் எடிட் பண்ணுறது எல்லா டூல்ஸுமே இருக்கும். சரி, இப்போது நம்ம வந்து இப்போது ஐகான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐகான் என்ன சொல்லணும்னா இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்கும் இன்கொயர் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். இப்போது ஒரு ஒரு மெம்பராக போய் பார்க்கலாம். ஸ்டீலில் வந்து ஸ்டீல் மெம்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கான்க்ரீட்டில் நீங்கள் கான்க்ரீட் மெம்பர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட் ஐகானை செலக்ட் பண்ணி மாடல் ஸ்பேஸில் ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெம்பர் ட்ரா ஆகிடும். நெக்ஸ்ட்டு எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எடிட்டில் இருக்கிறது எல்லாமே லைன் கட்லேருந்து பார்ட் கட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எடிட்டிங் டூல்ஸ். சரி, அடுத்ததான வியூ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வியூ எடுக்கிறது, ஒர்க் பிளைன் செட் பண்ணுறது, வியூ பிளைன் செட் பண்ணுறது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ட்ராயிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா 2D ட்ராயிங்க்கு தேவையானது, நம்பரிங் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா ஐகான்ஸுமே இதில் தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ் டூல்ஸ். மேனேஜர் ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணோன்னா அதோட ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு IFC ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெக்லா ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். அனாலிசிஸ் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் அப்ளை பண்ணி அனாலிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம்பிள் கனெக்ட். ட்ரிம்பிள் கனெக்டில் நீங்கள் ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் வயா ட்ரிம்பிள் கனெக்ட். இப்போது அந்த கண்ணு கோடு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஹிடன் ரிப்பனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே விசிபிளாகிடும். சரி, அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரிம்பிள் கனெக்டோட லாகின் வந்து எப்படி பண்ணலாம்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குவிக் லான்ச். ஏதாவது ஒரு ஐக்கான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது சர்ச் பண்ணியிருக்குன்னா குவிக் லான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+Q. நீங்கள் அப்படியே ரைட் சைட் போயிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேன் வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டி சப்ளை பண்ணுறது, ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேக்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து கீழே லெஃப்ட் சைட் பாட்டம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு மாடலோட ஒர்க் பிளைனை குறிக்கும். நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பிளைன் இருக்குது, மாடலோட ஆரிஜினில் ஒர்க் பிளைன் இருக்கா, வேறு எங்கேயாவது இருக்கான்னு. செலெக்ஷன் ஸ்விட்சஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டூல்ஸை நீங்கள் வந்து என்னென்ன ஸ்னாப் டூல் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மேலே உங்களுக்கு இசட் கோஆர்டினேட்ஸ்லாம் தெரியுதா, இது வந்து என்னென்னா லோக்கல் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த மாடல் என்ன லோக்கல் கோஆர்டினேட் இருக்குதோ அந்த ஆக்சஸை உங்களுக்கு குறிக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட். இது வந்து உங்களுக்கு கரண்ட் ஃபேஸு, என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிருக்கு, அடுத்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து குளோபல் ஆரிஜின் 0.0.0 இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அடுத்ததாக டாப் லெஃப்டில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன், ரீடு ஆப்ஷன், ரீடு ஹிஸ்ட்ரி, அண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டெக்லாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே எல்லா ஐக்கானுமே பார்த்துட்டோம் ஃப்ரம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.